கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:43 வசனத்தை வாசிக்கலாம். ஜான்ஸ் காஸ்பல் Chapter 1, verse 43. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஆமே. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பன், இந்த நாள்லையும் இந்த 2வது ஆராதனைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 2வது ஆராதனையிலையும் நீர் எங்களை ஆசீர்வதியும் எங்களோடு கூட உடைய வார்த்தைகள் பேசட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்புவை பார்த்து, நீ எனக்கு பின் சென்று வா என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் சற்று விளங்கும்படி பார்ப்போமானால், பின் சென்று வா என்று சொல்லுகிறதை காட்டிலும், நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானோர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேகரை அவர் அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். அதேபோல பிதாவாகிய தேவன் ஆதாமை அவர் பெயர் சொல்லி என்ன செய்தார்? அழைத்தார். பவுல் சொல்லுகிறார், என் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உலக சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஒரு பெரிய சுபாவம் என்னவென்றால், அவர் ஜனங்களை அவர் அழைக்கிற தேவனாயிருக்கிறார். பல காரியங்களிலே பல சமயங்களிலே அவர் ஜனங்களை தம்மிடத்திலே அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் அந்த அழைப்பிற்கு எந்த அளவிற்கு பதிலளித்தான், ரெஸ்பாண்ட், ஹவு ஹி ரெஸ்பாண்ட், எந்த அளவிற்கு அவன் பதில் கொடுத்தான் என்பது வேறு காரியமாக இருந்தாலும், நம்முடைய தேவன் நம்மை எப்பொழுதுமே அழைக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையானோர்களே, நம்முடைய தேவன் நம்மை அழைக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய அழைப்புகள் வித்தியாசமான காரியங்களுக்கு நம்மை அழைக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு நாம் எந்த அளவுக்கு மாறு உத்தரம் கொடுக்கிறோம், ஹவ் வி ரெஸ்பாண்ட், எப்படி அதற்கு பதில் கொடுக்கிறோம் என்பதும் அது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் இங்கே பார்க்கும் பொழுது பிலிப்புவை பார்த்து, ஆண்டவர் நீ என்னை பின்பற்றி வா என்று அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த அழைப்பை நாம் பார்க்கும் பொழுது அந்த பிலிப்புவை, அவன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவனை, அவனை தன்னுடைய சீசனாகும்படியாக ஆண்டவர் அழைத்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நாள் இந்த உலகத்தின் பின்னாக நான் ஓடிக்கொண்டிருந்த பொழுது, ஒரு நாளிலே ஆண்டவர் என்னை சந்தித்து, மகனே நீ என்னை பின்பற்றி வர வேண்டும், நீ என்னுடைய சீசனாக, நீ என்னுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் என்னை அழைத்தார். ஆண்டவருடைய அழைப்பு வந்த சமயத்தில் அநேக காலங்கள் அதை நான் தட்டி கழித்து கொண்டே வந்தேன். அநேக சமயங்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவருடைய அழைப்பு என்னுடைய இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளிலிருந்து ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாக, அவருடைய சீஷனாக என்னை இன்றைக்கு வரைக்கும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட ஆண்டவர் உங்களை அழைத்த அந்த நாளை நாம் மறக்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளவோ சமயங்கள் அவர் நம்மை அழைத்து கொண்டே வந்தாலும், எத்தனையோ சூழ்நிலைமைகள் மூலமாக நம்மை அழைத்தாலும், எத்தனையோ மனிதர்கள் மூலமாக நம்மை அழைத்தாலும், நாம் அதை அசட்டை பண்ணி கொண்டே வந்தாலும், ஒரு நாளிலே அவருடைய அழைப்பு நம்முடைய இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. அந்த நாளிலே அவருடைய அழைப்புக்கு பிழிப்புவை போல நம்மை ஒப்பு கொடுத்தோம். அந்த நாளிலிருந்து ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான ஆண்டவருடைய அழைப்பு இன்றைக்கு இந்த இடத்திலே, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் இருப்பீர்களானால், இன்றைக்கும் அந்த அழைப்பு உங்களை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவருடைய அந்த சத்தம் உங்களை நோக்கி தொனித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை அந்த சீசன் ஆகிற அழைப்புக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருப்பீர்களானால், இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இங்கே பிழிப்புவை பார்த்து, பிழிப்புவே நீ என் சீசனாக, என்னுடைய மகனாக மகளாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொன்ன பொழுது பிழிப்பு தன்னை என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். இது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிற இரட்சிப்பின் அழைப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களை தொடர்ந்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 11:28 ஆண்டவர் திரும்பவும் அழைக்கிற ஒரு அழைப்பை பார்க்கிறோம். வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கே ஆண்டவர் இன்னொரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்பும் இன்றைக்கும் காற்றிலே தொனித்து கொண்டேதான் இருக்கிறது, காற்றிலே மிதந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. இது யாருக்கு அழைப்பு தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அருமையா, இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான வருத்தங்கள், பலவிதமான பாரங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான குடும்ப சுமைகள், வேலை சுமைகள், கடன் சுமைகள், பொருளாதார சுமைகள், இப்படிப்பட்ட எத்தனையோ சுமைகளை நாம் சுமந்து, பாரம் சுமந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். என்ன செய்கிறாருங்க? அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இங்கே ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிற ஒரு அழைப்பை எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் அவருடைய அழைப்பை கேட்டு அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய சுமைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன் சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய சுமைகளை இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அநேக வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில், இன்றைக்கு நான் ஆண்டவர் அறியாமல் இருந்த நாளில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது இந்த வார்த்தையின் இருதயத்திலே தொனித்தது. ஒரு நாள் 9 இருக்கும் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, என்னுடைய இந்த பாரத்தை, இந்த சுமையை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு இதிலிருந்து எனக்கு ஒரு பதில் தாரும் ஆண்டவரே என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, ஆண்டவர் என் பாரத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு தான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து என்னைக்கெல்லாம் எனக்கு வருத்தம் வருகிறதோ, எனக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் பாரம் வருகிறதோ, அந்த ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த சத்தம் என் செவிகளிலே தொனிக்கிறபடினாலே நான் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, என் பாரம் இது ஐயா, என் வருத்தம் இது ஆண்டவரே,
என் சுமை இது ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு சமயமும் எந்த நேரத்திலே போனாலும் என் பாரங்களுக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, எனக்கு மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டி கொண்டிருக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. ஆனாலும் எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒரு சில சமயத்தில் அவர் கூப்பிடுறத நம்ம மறந்துட்டு நம்ம பாரத்துக்கு விடுதலையை தேடி மனுஷர்கிட்ட போகிறோம், நண்பர்கிட்ட போகிறோம், உறவினர்கிட்ட போகிறோம். அநேக சமயத்தில் அங்கே நமக்கு என்ன கிடைக்கிறது இல்லை, தீர்வு கிடைக்கிறது இல்லை. தீர்வு கிடைக்காமல் போனோன்னு திருப்பி யாருக்கிட்ட வரோம், அவர்கிட்ட தான் வரோம். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா. ஆனால் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கும் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அது இன்னொரு வேதாகமத்தில் ரொம்ப அருமையான வார்த்தை, வருந்தி சுமை சுமப்போரே. என்னதுங்க வருந்தி? பாலுக்கு நீங்கள் வந்து நல்லா தான் டீசெண்டாக இருக்கிறீங்க, ஆனால் ஆவிக்குரியர் ரீதியில் பார்த்தா ஒவ்வொருத்தர் முதுகில் எவ்வளோ பெரிய மூட்டையை வச்சுக்கிறீங்களோ தெரியாது. உண்மையா இல்லையா? நாங்கள் பேச மாட்டேன்றீங்க. ஆ, பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம்? ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? டீசெண்டாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கம்பீரமாக நடந்து வாரீங்க, ஆனால் முதுகில் இருக்கிற மூட்டை இல்லையா? இருக்குன்னு சொல்கிறவங்களாம் உண்மையாக ஒத்துக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருங்க? வருந்தி சுமை சுமப்போரே. நம்மெல்லாம் என்னது சுமந்துட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்மை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார், நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்தல். என்ன நல்ல ஒரு அருமையான ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த உலகம் என் கஷ்டத்தை நீ வாங்கிக்கோன்னு சொல்லும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆனால் உன் கஷ்டத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாது, ஒரே ஒருத்தர் ஆண்டவர் இயேசு தான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, வாருங்க. ஆண்டவருடைய அழைப்பு. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எத்தனையோ பேருடைய தான், குருடன் வந்தான், சப்பாணி வந்தான், குஷ்டரோகி வந்தான், எத்தனையோ பேர் வந்தாங்க. அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மையும் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இருந்தத்தில் வரங்களிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய பாரம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய சுமை எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் அவைகளை தன்மேல் ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமல்லவராக இருக்கிறார். கரங்களை தண்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிறார், பிலிப்புவே நீ என் மகனாக மகளாக அர்ப்பணித்து வா. அடுத்தபடியாக அழைக்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயுவின் சுவிசேஷம் 8:22 இன்னொரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா என்றார். இங்கே நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா. இங்கே சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணட்டும். நீ மரித்தோரை விட்டு நீ என்னை செய்து வா, என்னை பின்பற்றி வா. மரித்தோர்னா என்னதுங்க? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 2:1 வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், நம்மை உயிர்ப்பித்தார். இந்த உலகத்தில் ஜனங்க உண்மையிலே உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவங்களாக இருக்கிறாங்க. அந்த மரித்தவங்களை விட்டுட்டு நீ வா,
நல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ அவங்கள விட்டுட்டு என்ன செய், வா வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நீ அவர்களை விட்டு எழுந்து வா, நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசுவுக்கு சீஷராயிருந்த பேதுரு அந்த பரியாசக்கார கூட்டத்தில் உட்கார்ந்ததுனால தான் அவன் இயேசுவை என்ன செய்ய வேண்டியதாயிற்று, மறுதளிக்க வேண்டியதாயிற்று. இயேசுவை அங்கே வாரினால் அடித்து கொண்டிருக்கிறார்கள், அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் குளிர் காய்ந்து அதை ரசித்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பேதுருவுக்கு என்ன வேலை? அங்கே போய் அந்த பரியாசக்கார கூட்டத்தில் உட்கார்ந்ததினாலே பேதுரு இயேசுவை மறுதளிக்க வேண்டிய நிலைமை வந்தது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் அந்த கூட்டத்தில் உட்காருவோமானால் நம்மை அவர்கள் திரும்ப வந்த இடத்துக்கே அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். நாம் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரை பின்பற்றினோமோ அதே இடத்திற்கு நாம் போய்விடுவோம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்கள விட்டு வா. அருமையால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? அருமையானுள்ளே நம்முடைய பழைய சடங்காச்சாரங்கள், பழைய அருமையால் இந்த நம்மை பின்னோக்கி தள்ளுகிற காரியங்கள் இவெல்லாம் விட்டு வர்றோமா? ஒரு சிலர் ஆற்றுல ஒரு கால் சொல்லுங்கள், சேத்துல ஒரு கால், ரெண்டு போட்டில் காலை வச்சா என்ன ஆகும்? நான் சென்னை பட்டினத்துக்கு வந்த அப்போ தான் புதுசு, ஒருத்தர் வந்து போட்டுக்கு ஜோம் பண்ண வாங்கையானார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, போய் ஜோம் பண்ண போகலான்னு போனேன். போனால் என்னையை பற்றி அவருக்கு தெரியாது, நேர கட்டு மரத்தில் ஏற்றி அங்கே இருக்குது போட்டுனார். அப்போ எனக்கு பக்குனுச்சு, அடடா சரி பரவாயில்ல வந்துட்டோம், ஜான் போனான்னா போனேன். சரி பட்டு கட்டு மரத்தில் போனோம், அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல போன உடனே ஒரு போட்டில் இடித்து கட்டுப்புறம் இப்படி போச்சு. நான் தடுமாடி பக்கத்தில் இருக்கிற போட்டு மேலே கையை வச்சா அது அப்படி போகுது, ஏன்னா அதுவும் தண்ணியில் தானே மிதக்குது, சுவர்னால் பிடிக்கலாம். இந்த பக்கம் போட்டில் கையை வச்சா இது இப்படி போகுது. எனக்கு காலெல்லாம் படப்படம் நடுக்க ஆரம்பிச்சு, கத்தாவே என்னை இன்றைக்கி தாயாக காப்பாற்றணும். கடைசியில் என்ன பண்ணேன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, எப்படியோ ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கட்டு மரத்தில் காலை வச்சவன் கதியதுன்னா ரெண்டு கட்டு மரத்தில் காலை வச்ச என்ன ஆகும்? இது இந்த பக்கம் போகும். ஆமாம், இப்போல்லாம் உஷாராக கேட்டுருவேன், போட்டு வார்ப்பில் இருக்குதா தண்ணி உள்ளே இருக்குதா? பாஸ்டர் வார்ப்பில் தான், இல்லாட்டா இங்கேருந்தே ஜெபம் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறது. ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. எதில் எத்தனையில் கால் வைக்கக்கூடாது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு போட்டில் இருக்கிற காலை எடுப்பா, எடுத்துட்டு என்ன பண்ண, என்னை நம்பினா ரெண்டு காலம் என் மேலே வை. எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எத்தனை தடவை தான் கூப்பிடுறாரு, ஏன் இன்னும் வரமாட்டேன்றீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ புரியல தெரியல. ஆ, டக்குன்னு பஸ்ஸை பிடிச்சி எங்கே போயிடுறீங்க சொல்லிடுங்க, எங்கே போனீங்கன்னு. ஆ, இதையும் விட முடியல, அதையும் விட முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோர் என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணட்டும். உனக்கு அங்கே என்ன வேலை, நீ வா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரியாத மாதிரி தான் உட்கார்ந்துருப்பீங்க, வரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. மரத்தடியில் உங்களுக்கு என்ன வேலை? அல்லேலூயா. ஜாதகம் பார்க்குறவங்கள்ட உனக்கு என்ன வேலை? ஜோசியக்கார்ட உங்களுக்கு என்ன? அவெல்லாம் எனக்கு ஒன்றும் எதிரி கிடையாதுங்க, வரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அவங்க வேலையை அவங்க செய்யட்டும்,
நீ என்ன பண்ண வா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த மரித்தோரை விட்டு எழும்பும் பொழுதுதான் கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க பண்ண முடியும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவரே, என்னிலே ஏதாயிலும் செத்த கிரியைகள் இருக்கிறதா, செத்த காரியங்கள் இருக்கிறதா, அவைகளை விட்டு நான் இன்றைக்கு எழுந்து வரும்படியாய் நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தூசியை உதறிவிட்டு செய்யோரே நீ எழுந்திரு, தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி எதை விட்டு எழுந்து வரணும் சொல்லுங்க? மரித்தோரை விட்டு எழுந்து வரணும். காலையில் தான் ஒரு கதை சொன்னேன். ஒரு அம்மா கிராமத்தில் ஒரு பாட்டி அம்மா கருவாடு வியாபாரம் பண்ணுறவங்க. என்ன பண்ணுறவங்க? கருவாடு வியாபாரம். அப்படி கருவாடு வியாபாரம் பண்ணிட்டே போகிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. திடீர் இருட்டினோடனே மழை பிடிச்சிக்கிச்சு. மழை பிடிச்ச உடனே என்னாச்சுன்னா அப்படியே பார்த்தாங்க, ஒரு வீட்டில் ஒதுங்கினாங்க. அங்கே மழை விடுற மாதிரி தெரியல. அப்போ உள்ளே இருந்த அம்மா கூப்பிடுச்சு, அம்மா பாட்டியம்மா மழை விடுற மாதிரி தெரியல. இல்லை கிராமத்தில் தெரிஞ்சவங்க தானே, நைட்டு இங்கே ஒரு ஓரமாக படுத்துருந்துட்டு காலையில் போமாங்க சரின்னு சொல்லி இந்த அம்மா வந்துச்சு. கூடையை ஒரு ஓரத்தில் வச்சுச்சு, படுத்து தூங்குச்சு. பார்த்தா அந்த வீடு ஒரு பூக்காரம்மா வீடு. என்ன வீடுங்க? இந்த பக்கம் ரோஜா பூ இருக்குது, இந்த பக்கம் மல்லிகை பூ இருக்குது. காலையில் பூ கட்டுறதுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த அம்மா படுத்தா அந்த பூ வாசம் இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல. என்னங்க பூ வாசம் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யலை? தூக்கம் வரல. நெளிஞ்சு நெளிஞ்சு பார்த்துச்சு. கடைசியில் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? அந்த முந்தானை எடுத்து இப்படி முகத்தில் போட்டு கொஞ்சம் கருவாடு எடுத்து அப்படி பரப்பிச்சு. பரப்பி இப்படி மூடிச்சு. மூடின பிறகு அந்த வாசம் போன பிறகு தான் இந்த அம்மாவுக்கு தூக்கமே வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு அந்த வாசம் தான் என்ன செய்யும்? பிடிக்கும். உங்களுக்கு எந்த வாசம் பிடிக்கும் அதை நீங்கள் முடிவு பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாசமும் இந்த வாசம் ஒத்து வராது. எத்தனை பேர் ராமேன் சொல்கிறீங்க? ஆ, கரெக்ட் தானே? நீங்கள் அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு அந்த வாசம் தான் பிடிக்கும். அதை பற்றி நமக்கு என்ன இல்லை? இப்போ அந்த அம்மாவுக்கு குறை சொல்கிறீங்களா? இல்லை, ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிடிச்ச வாசம் அது தான். ஆனால் உங்களுக்கு எந்த, நீங்கள் இதையும் அதையும் சேர்த்து ஒன்றா முகத்தில் வாரி போட முடியாது. வாசமே வேறு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவங்கள நம்மளை பார்த்து பேசுகிறாங்க, என்னத்தை தாங்க கோயிலில் போய் என்ன தான் பண்ணுறீங்க, என்னத்தை தான் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இந்த வாசம் அவங்களுக்கு என்ன செய்யலை? உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் நம்ம எந்த வாசத்தை பிடிச்சிருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதை விட்டு நீ வெளியே நல்லா சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு அது வேணாம் ஐயா. சுவிசேஷத்தின் நற்கந்தம், சுவிசேஷத்தின் நறுமணம் என்னிலிருந்து வீசட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் நற்கந்தம், அந்த சுகந்த வாசனை என்னிலிருந்து வீசட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் அந்த அழைப்புக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிற? ஆண்டவரே அது எனக்கு முழுவதுமாய் வேண்டாம். ஆண்டவரே இன்னைக்கு உங்கள் அழைப்புக்கு என்னை நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். மரித்தோரை விட்டு நீ வா என்று சொல்லி அவனை அழைத்தார். ஆனால் வேதம் சொல்லுது அவனுக்கு வர்றதுக்கு என்ன இல்லை, இஷ்டம் இல்லை, அவன் திரும்பி போயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தொடர்ந்து இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16:24 வாசிக்கலாம். வாசியுங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வா. எப்படி பின்பற்றி வா? தன்னைத்தான் வெறுத்து. செல்ஃப் டினையல், சுய வெறுப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான், சுயம் என்கிற அந்த அகம்பாவம்,
அந்த நான் என்கிற அந்த கர்வம், இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நீ என்ன என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிற வேளையில் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை, நம்முடைய சுயத்தை நாம் அழிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நான். என்னதுங்க? நான் காலையில் சொன்ன அதே கதையை நான் சொல்கிறேன். அருமையானூர்லே நிறைய சாதுக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அப்படியே நம்ம மோட்சத்துக்கு போனது புண்ணிய ஸ்தலங்களுக்கு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல போனவுன ஒரு மடம், அந்த மடத்தில் எல்லாரும் படுத்துருக்குறாங்க. அந்த மடத்துக்கு முன்னால் ஒரு குளம். காலையில் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல தவளையெல்லாம் கழுவிட்டு என்ன செய்வாங்க, தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அதிகாலையில் இந்த சாது ஒருத்தர் கதை சொல்கிறாரு, நான் அந்தந்த புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போனேன், இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போனேன், கட்டாயம் நான் மோட்சத்துக்கு என்ன செய்வேன், போயிடுவேன். இன்னொரு சாது சொன்னார், நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு போயிருக்கிறேன், நான் போயிடுவேன்னாரு. இன்னொருத்தர், நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஒரு அம்மா அதை குவைட்டாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் சொல்லிச்சு, நான் போனால் போகலாம் அப்படின்ட்டு போயிடுச்சு. இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது, நம்ம இத்தனை புண்ணியஸ்தலம் போயிருக்கிறோம், நம்மெல்லாம் போக முடியாது, இந்த அம்மா போகிறேன்னு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் பொறுமையாக காத்திருந்து அடுத்த நாள் தண்ணி எடுக்க வந்துச்சு. தண்ணி எடுக்கும்போது அம்மா இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே, அம்மா எங்களுக்கு ஒரு சந்தேகம், நான் என் சாமியார் சோன்சோ, இவர் சாமியார் சோன்சோ, இவர் இத்தனை மடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாரு, இவர் இத்தனை புண்ணியஸ்தலத்துக்கு போயிருக்கிறாரு, இவர் இத்தனை புண்ணியஸ்தலத்துக்கெல்லாம் போயிருக்கிறாரு, நாங்கள்லாம் மோட்சத்துக்கு போகலானா, நீ எவ்வளோ அனாவசியமாக, நான் போனால் போகலான்னு சொல்லிட்டியம்மா, நீ எக்ஸ்ட்ரா போயிருக்கியானே. ஏங்க நான் போகிறேன்னு சொல்லலைங்க, உங்களுக்குள்ள அந்த நான் இருக்குத, அந்த நான்கிற அந்த அகம்பாவம் போனால் என்ன செய்யலாம், போகலாம். இப்போ நம்ம எப்போ மோட்சத்துக்கு போக முடியும்? ஹலோ, எப்போ நம்ம பரலோகம் போக முடியும்? இப்போ பிரச்சனையே அதுதான், பிரச்சனையே அதுதான். நான் தான் வீட்டில் ஒருத்தர் ஒரு சின்ன காரியம் சொன்னார், நல்ல விசுவாசி குடும்பம்தான், பிரதர் ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி எடுத்தார், குடிச்சிட்டு டேபிளில் வச்சிட்டார், டேபிளில் வச்சிட்டார். அங்கேருந்து அம்மா வந்தாங்க, பையனை கூட, ஏய் யார் இந்த டேபிளில் தண்ணியை குடிச்சிட்டு வச்சது, எடுத்தவங்களுக்கு உள்ளே வைக்க தெரியலையா, என்னது இவர் குடும்ப தலைவர் இல்லையா, ஏன் நான் வச்சா நீ எடுத்து வைக்க மாட்டியா, இவர் யார், அம்மா இவர் எடுத்து உள்ளே வைக்கக்கூடாது இல்லையா, இவர் பவர். அந்த அம்மா, நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, நீயா நானா, கடைசியில் எது வழியில் சொல்லுங்க பார்க்கலாம், பிரச்சனை காரணம் என்ன, என்னதுங்க, நான். ஒரே ஒரு வார்த்தை, நான் தான் எடுத்து வச்சேன், உள்ளே எடுத்து வச்சிடறேன், முடிஞ்சு போச்சா, அல்லேலூயா. ஏங்க எடுத்து வச்சிங்க, எதுவளை வேலை செய்கிறதுங்க, அப்படின்னு உள்ளே எடுத்து வச்சா முடிஞ்சு போச்சா, என்ன அங்கே வருது, வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா. அந்த சுயம்ங்கிறது போகணும், வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா. அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யப்படணும், அழிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க, உன்னை நீயே வெறுத்து உன் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து என்னை பின்பற்றி நீ சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம எதற்கு அழைக்கிறார் தெரியுமா, நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய சுயம், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்னுடைய சுயம் என்னில் என்ன ஆகட்டும், சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற நான் என்கிற அந்த பெருமை, நான் என்கிற அந்த காரியங்கள் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. பவுல் சொல்கிறாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாசம், அவர்களிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், என் மகனே என் மகளே நான் உன்னை அழைக்கிறேன். எதற்காக அழைக்கிறேன், சுய வெறுப்பு,
உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நான் என்கிற காரியம் இல்லாதபடி நீ மாற வேண்டும். இயேசுநாதரே நர்மையானூர்லே சிலுவையில் அறையும் போது ஆணி அடிக்கிறனு பயமுறுத்தினாரா? டே, யார் ஆணி அடிக்கிறனு உனக்கு தெரியுமா? உன்னை நரகத்தில் வச்சு என்ன பொசுக்கிடுவேன் சொன்னாருங்களா? ஹலோ, அதை சொன்னால் ஆணி அடிக்கிற நினைச்சிருப்பான், ஓடி இருப்பான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நம்ம ஒன்றும் செய்யாட முடியாடலும் மிரட்டுறோமே, ஒன்றும் செய்ய முடியாட்ட கூட மிரட்டுறது பெரிய மிரட்டலாக இருக்குது. வழையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே என்ன பண்ணார்? என்ன செய்யலை சொல்லுங்கள். பாடுபடும் பொழுது பயமுறுத்தான், பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்ன அழைக்கிறாருங்க? சுய வெறுப்பு, சுயம் சாம்பலாய் மாறும்படியாக நம்மை அவர் அழைக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 8:29 வசனத்தை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையானவர்களே, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை குமாரனுடைய சாயலாய் இருக்கும்படி அவர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்து அழைத்திருக்கிறார். அழையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை தேவனாகிய கர்த்தர் குமாரனுடைய சாயலாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சாயலாய் மாற வேண்டும். யாருடைய சாயலாய்ங்க? இன்னைக்கு உலகத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா, யார் யார் மாதிரியோ ஆகணும்னு சொல்லி நினச்சிட்ருக்குறாங்க. எப்படி? உண்மை தானே? சாயல்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் சொன்னா உங்களுக்கு புரியும். ஸ்டைல். என்னதுங்க? ஸ்டைல். அந்த நடிகர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி டாப் டு பாட்டம் இவர் மாதிரி ஆகணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ யார் மாதிரி ஆகாதப்பா, ஏன் மாதிரி ஆகுன்னு சொல்கிறார். பிரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. மகளே, நீ யார் மாதிரி ஆகணும்? நான் உன் பரம தகப்பன், என்னைய மாதிரி நீ ஆகு. பிரலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். மகனே, நீ யாருடைய சாயலாக மாறணும்? என்னுடைய சாயலாக மாறும். வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வேறு யாருடைய சாயலாயும் அல்ல, வேறு எந்த ஒரு காரியத்தின் சாயலாயும் அல்ல, கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாறும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, உம்மை போல எனக்கு அன்பை தாங்கய்யா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உம்மை போல தயவை தாங்க ஆண்டவரே, உம்மை போல நற்குணத்தை தாங்க ஆண்டவரே, உம்மை போல பாடுகளை சகிக்கிற ஒரு சுபாவத்தை எனக்கு தாங்கய்யா. உம்மை போல நீ நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தீரே, அதே போல நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரி எனக்கு உதவி செய்யுங்கய்யா. உம்மை போல மனதுருக்கத்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய சாயல் என்னிலே பிரதிபலிக்கட்டும். மரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை எதற்கு அழைக்கிறார்? மகனே, மகளே, நீ என்னுடைய சாயலா என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். என்னுடைய சாயல் உன்னிலே பிரதிபலிக்க வேண்டும். மரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பரிசுத்தாவியார் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எனக்கு என்னவாயிருப்பீங்க சொல்லுங்க? சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த சாட்சிகள் என்று சொல்லுகிறதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்டில் எல்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க, நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. இது ஒரு அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் அந்த புடவை கடையில் எல்லாம் போனீங்கன்னு வச்சிங்கன்னா, மாடலுக்கு என்ன வச்சுருப்பாங்க?
என்ன வச்சுருப்பாங்க? அந்த புடவை வந்து உள்ளே இருக்கிற புடவை, இந்த மாதிரி புடவையெல்லாம் உள்ளே இருக்குங்கிறதுக்கு அது என்னது என்னது சாட்சி, அந்த ஒரு அர்த்தம் இருக்குது. சொல்கிறது விளங்குதுங்களா? நீங்கள் கடையில் அப்படியே போகும்போது டக்குன்னு உள்ளே போயிடுவீங்க, எதை பார்த்துட்டு சொல்லுங்க, இந்த வாசலில் தொங்குறத பார்த்துட்டு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி தம்பி மாறும் டக்குன்னு பார்த்துட்டு உள்ளே போயிடுவானுங்க. ஏன் யாராவது வாசல் ஒரு கந்த புடவையை தொங்க விட்டுப்பாங்களா? எந்த கடைக்காரனாவது அஞ்சாறு கந்த புடவையை கட்டி தொங்க விட்டு வச்சுருப்பாங்களாங்களா? ஆனால் கந்தல் பேண்டெல்லாம் கட்டி இப்போ தொங்க விட்றாங்க, அது வேற கதை. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உண்மையே சொல்கிறேங்க, எனக்கு இந்த ரகசியெல்லாம் புரியாது. ஒரு பையன் உட்காந்துருந்தான், முட்டி ரொம்ப ரொம்ப பெருசாக கிழிஞ்சிருந்துச்சு. நான் பரிதாபம், சிஸ்டர் பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா, கிழிஞ்சாலாம் பேண்ட்டு கிழிஞ்சிருக்குதே, அதோடு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்குறாங்க, நான் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி முட்டியெல்லாம் தேஞ்சிருச்சு போல் இருக்குது, அந்த கிழிஞ்ச பேண்ட்டோடு இந்த பையன் வந்திருக்கிறான். அவன் சொன்னாங்க, எங்கள் அக்கா பையன்தான் பாஸ்டர் பேண்ட்டே அப்படிதான். அது என்ன விலை தெரியுமா? அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லையா, போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் பேண்ட்டு நீ கிழிச்சு போடு, எப்படினாலும் போடு, வரலில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இது கர்த்தருடைய பரிசுத்த நாமக்கு ஸ்தோத்திரம். நம்ம சகோதரனு கிழிஞ்ச புடவை கட்டுற லெவலுக்கு இன்னும் போகலை. அது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வரலில் சொல்லுங்க பார்க்கலாம், பயிராதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உள்ள என்ன இருக்குங்கிறதுக்கு இது என்னது சாட்சி. அப்போ நம்மளை பார்த்துட்டு தான் யார்கிட்ட வரணும், வி ஆர் த சாம்பிள் பீஸ். நம்ம யாருங்க? ஆமாம், நம்ம வாழ்க்கையை பார்க்கணுங்க. பரவாயில்ல, இவங்க சர்ச்சுக்கு போய் இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மற்றவங்க நீங்கள் கூப்பிடாமையே சர்ச்சுக்கு வருவாங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? பரவாயில்ல, இவங்க சர்ச்சுக்கு போனாங்க, இவங்க குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கூப்பிடாமல் என்ன இங்கே வருவாங்க? வருவாங்களா வரமாட்டாங்களா? இவங்க சர்ச்சுக்கு போய் நல்லா இருக்கிறாங்க, நல்லா சமாதானமாக இருக்கிறாங்க, இவங்க குடும்பம் நல்லா இருக்குது, இவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் அவங்களுக்கு என்னவாக இருக்கிறோம், வி ஆர் த சாம்பிள் பீஸ். ஏன்னு கேட்டால் கிறிஸ்துவின் சாயலை கிறிஸ்துக்கிட்ட இல்லை. இப்போ யார்கிட்ட தேடுறாங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, அது தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் நடமாடும் நிருபங்கள். என்னதுங்க? நடமாடும் நிருபங்கள். நம்ம இந்த உலகத்துக்கு ஆண்டவர் நம்மை அருமையானுள்ளே அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை பார்க்கிறதல்ல, கிறிஸ்துவனுடைய நன்மைகளை பார்க்கிறதற்கு, கிறிஸ்துவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதற்கு நம்மை இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சுக்கிறார். இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம ஜெபமோ, ஆண்டவரே உம்முடைய சாயலாக என்னை மாற்றுங்க ஐயா, உம்முடைய சாயலை ஜனங்கள் என்னிலே என்ன செய்யட்டும், கண்டுகொள்ளட்டும். உம்முடைய வல்லமையை என் வாழ்க்கையில் ஜனங்கள் என்ன செய்யட்டும், கண்டுகொள்ளட்டும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உம்முடைய மகிமை எங்கள் குடும்பத்தில் விளங்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தில் என்ன செய்யணும், விளங்கணும். எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவங்க சொல்லணும், இந்த வீட்டில் வரும்போது ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது ஒரு தேவ சமாதானம் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் போய் உட்கார்ந்தா எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லணும். ஆகவே கர்த்தருடைய சாயல் நமக்குள்ளே விளங்கும்படியாக, அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை உம்முடைய சாயலாய் மாற்றுங்க ஐயா, உம்முடைய சாயல் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய சாயல் எங்கள் குடும்பத்திலே பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலாக மாறும்படியாய் நம்மை அழைக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம்.
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அருமையானோர்களே, அடுத்தபடியாக ஆண்டவர் நம்மை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வர வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நாம் மட்டும் இளைப்பாறுதலை பெற்று, நாம் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்று, நாம் மாத்திரம் சமாதானத்தை பெற்று, நாம் சுயநலம் உள்ளவர்களாய் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் அந்த சமாதானத்தை பெறும்படியாய், மற்றவர்களது ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவர்களையும் ஆத்துமாக்களை என்னிடத்தில் கொண்டு வருகிறவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக நான் உங்களை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த அழைப்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அந்த அழைப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முதலாவது ஆண்டவர் பிழைப்பை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். ரட்சிப்பு சீசனாகும்படியான அழைப்பு. அடுத்து சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன். இன்றைக்கு அந்த அழைப்பு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அடுத்தபடியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறாரு, நீ மரித்தவரை விட்டு என்ன செய், வா, செத்த கிரியைகளை விட்டு வா, துன்மார்க்கர் பாவிகள் மரித்தோர் இவங்களை விட்டு நீ விலகி என்ன செய், என்னுடைய பிள்ளையாக வா. ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறாரு, உன் சுயத்தை விட்டுட்டு வா மகளே, உன் சுயம் சாம்பலாய் மாறட்டும், உன் மாம்சீக கிரியைகள் சாம்பலாய் மாறட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்கு அடுத்தாற் போல, நீ என்னுடைய சாயலாய் மாறணும். வரலே சொல்லுங்கள் பார்க்கலாம், உன்னை பார்த்து ஜனங்கள் என்னை பார்க்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் என்னை என்ன செய்யட்டும், தேடி வரட்டும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டது நல்லது, ஆனால் நீ மற்றவர்களை என்னிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், அழைத்து கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அருமையானூர்களே, நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், இவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஆண்டவருடைய அன்புக்கு நேராக அழைத்து கொண்டு வர வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைக்கிறார்? ஆத்தும ஆதாய பணியாளர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஆத்துமாக்களை சேகரிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவோம். யாரோ ஒருவர் நமக்கு சத்தியத்தை சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்ததினாலே இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அடுத்தபடியாக ஒரே ஒரு அழைப்பை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:1 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். போதும். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இரண்டு விதமான அழைப்புகளை கொடுக்கிறார். கடைசியாக அதை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, பரம கானானுக்கு போகிற ஒரு அழைப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தபடியாக, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு. இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எங்கே அழைக்கிறார்? பரம கானானுக்கு போகும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது. வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், நம்மை அழைத்த தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? பரம கானானுக்கு. இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது, மேடு பள்ளங்கள் வந்தது, ஆனாலும் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். அழையில சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக ஆண்டவர் நம்ம எங்கே அழைத்திருக்கிறார்? பரம கானானுக்கு போக முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருடைய அழைப்பு இந்த உலகத்தோடு முடிகிறது இல்லை. ஆண்டவர் எங்கே போகிறதுக்காக அழைச்சிருக்கிறாரு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அருமையானவர்களே, தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் தான் இந்த பல்பெல்லாம் கண்டுபிடிச்சவர், எலக்ட்ரிசிட்டியெல்லாம் கண்டுபிடிச்சவர். பயங்கரமான ஞாபகம் மருதி அவருக்கு. என்னதுங்க ஞாபகம் மருதி? ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். என்ன போயிட்டு இருந்தாராம்? ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். அப்போ வந்து டிக்கெட் செக் பண்ணுறவர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டார், ஐயா உங்கள் டிக்கெட்டை காமிங்கன்னு. பேக்கெல்லாம் தேடினார், சொன்னார், ஐயா நான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன், என்னை பற்றி தெரியலாமா, டிக்கெட் வாங்கினது எங்கேயே வச்சுட்டேன். சொன்னார், பரவாயில்ல, இன்னொன்று சாரி, பரவாயில்லன்னு போயிட்டார். போன உடனே இவர் தேடிக்கிட்டே இருக்கிறார், தேடிக்கிட்டே இருக்கார். இவர் நாலஞ்சு கம்பார்ட்மெண்ட் போய் செக் பண்ணிவிட்டு திரும்பி வர்றார். வந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? சொன்னார், ஐயா விடுங்க ஐயா, நீங்கள் டிக்கெட்டை எடுத்திருப்பீங்க, எனக்கு என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இல்லைங்க, அது பிரச்சனை இல்லைங்க, மெயினான வேறு ஒரு பிரச்சனைனாராம். என்ன பிரச்சனைனா, அந்த டிக்கெட்டை பார்க்கத்தான் நான் எந்த ஊருக்கு போகிறேன்னு எனக்கு தெரியுனாராம். பரவாயில்ல, சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு எந்த ஊருக்கு போகிறேன்னு தெரியல, உங்களுக்கு எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு தெரியுமா? என்னங்க நிறைய பேர் முழுகிறீங்க? தெரியுமா? எனக்கு தெரியுங்க. என் ஆண்டவர் என்னை பரம கானானுக்கு அழைத்திருக்கிறார். அநேகர்கிட்ட போய் ஐயா டிக்கெட் வாங்கியிருக்கிறான்னு கேட்டாலும் என்ன வந்துடும்? ஏன்னா ஊருக்கு போகிற எந்த ஊர் தெரியாது அவனுக்கு. ஏன் கோபம் வருது? எப்பா டிக்கெட் வாங்கியிருக்கிறான்னு கேளுங்களேன், யாத்தியாவது என்ன வரும்? ஏன் அவசகனமாக பேசுகிறேன், ஏன் சொல்லுங்க. போகிற ஊர் அவனுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இன்றைக்கி சொல்லுவோம், ஆமாம் நான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், எந்த ஊருக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு பரம கானானுக்கு அழைப்பு. அவர் அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்னை ஆசீர்வதிக்கவே என்னை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை அழைத்த தேவன் பரம கானானுக்கு அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கல கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார், நம்மை அழைக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிற அழைப்பில் எந்த அழைப்புக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிலிப்பே, நீ என் சீசன் ஆகும்படி வா. ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, இந்த காலையில் வருத்தத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற மகனே மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ கவலைப்படாதே, உன் பாரத்தை என் சமூகத்திலே சொல்லு, உன் பாரத்தை இறக்கி வை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறான். நீ அந்த சடங்காச்சாரங்கள், அந்த பிரியமில்லாத கூட்டங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனை, ஐக்கியம், இவையெல்லாம் எழுந்து வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே என் சுயம் போகட்டும் ஐயா, இன்னிலிருந்து என் சுயம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே என்னை நான் தூக்கி போடுகிறேன். ஆண்டவரே எழுந்து வா. குமாரனின் சாயலாகும்படியாய் எசப்பா, உங்களை போல நான் மாறணும் ஐயா. என் வார்த்தையை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை செயலை மாற்றுங்க ஐயா. அநேக சமயத்தில் என் வாயின் வார்த்தைகளினாலே உம்முடைய சாயலை நான் இழந்து விடுறேன் ஐயா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்காக ஊழியம் செய்ய மாட்டியா? எனக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண மாட்டியா? இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறார். எத்தனை பேர் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நான் ஊழியம் செய்வேன்யா, உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்? அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பரம அழைப்பினாலே அழைத்திருக்கிறேன். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே என்று சொன்ன பிரகாரம் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன்
அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவர். என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை அழைத்த தேவன் அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்வார், நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. சோர்ந்து போகாதே சகோதரியே. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களையும் அழைத்து, நான் உன்னை பரம அழைப்புக்காக அழைத்திருக்கிறேன் சொன்னவரே, அந்த நாள் பரியந்த எங்களை காக்க போகிறதற்காய் நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரையும் பாரத்தையும் மாற்றுங்க ஐயா, இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.